பிரபல நடன இயக்குநர் ஜானி மாஸ்டர், அவருக்கு உடன் பணியாற்றிய 21 வயது பெண் நடன கலைஞரின் பாலியல் புகாரில் தெலங்கானா போலீசாரால் கைது செய்யப்பட்டார். தமிழ் தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடன இயக்குநரான ஜானி பல சூப்பர் ஹிட் பாடல்களுக்கு நடனம் அமைத்தவராகும். சமீபத்தில் மேகம் கருக்காதா பாடலுக்காக தேசிய விருது பெற்ற அவருக்கு எதிரான இந்த வழக்கு திரையுலகை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. புகார் பதிவு செய்த பெண் 2017 முதல் ஜானி மாஸ்டருடன் பணியாற்றியதாகவும், 2019 உதவி நடன இயக்குநராக வேலை பெற்றதாகவும் தெரிவித்தார். இந்த வேளையில் சென்னை, மும்பை மற்றும் ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களில் படப்பிடிப்பின் போது அவர் மீது ஜானி மாஸ்டர் பாலியல் வன்முறை நிகழ்த்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார். 18 வயது நிரம்பாத நிலையில்தான் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக அவர் குறிப்பிட்டதையடுத்து பாலியல் துன்புறுத்தல் மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் ஜானி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தலைமறைவாக இருந்த ஜானி மாஸ்டரை 5 நாட்கள் தேடிய போலீசார் இறுதியில் பெங்களூருவில் வைத்து கைது செய்துள்ளனர். அவரை ஹைதராபாத்துக்கு அழைத்து சென்ற பிறகு மருத்துவ பரிசோதனைக்குப் பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் அவர் தெலுங்கு திரைப்பட வர்த்தக சபையிலிருந்து இடைநீக்கப்பட்டதோடு பவன் கல்யாணின் ஜனவரி சேனா கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.